அடுத்த வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் காஃபி குடிக்கிறாங்க. காஃபி குடிக்கிறது வந்து தப்பு இல்லை, ஆனால் காஃபி வந்து அதிகமாக குடிக்கக்கூடாது. எப்போயோ ஒரு நாள் காஃபி குடிக்கணும், தப்பு இல்லை. ஏன் காஃபி குடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னா, காஃபினால் நம்மளுக்கு வந்து டிமென்ஷியா அல்சைமர் டிசீஸ்லேருந்து அது வந்து காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து காஃபி குடிக்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த ஞாபகம் மறதி வராது. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஃபி குடிக்கிறனால என்ன கெடுதி அப்படின்னா, மெயின் கெடுதி அடிசன்ஸ் டிசீஸ். தெரியும் உங்களுக்கு, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அடிசன்ஸ் டிசீஸ் வரும், அட்ரினல் இன்சஃபிஷியன்ஸ். இது வந்துச்சா என்ன ஆகும் அப்படின்னா, நிறையா இப்போ உள்ள பாட்டிகள் நிறையா பேர் நம்ம பார்த்துருப்போம், அவங்களாம் அந்த காலத்துலேருந்தே நான் டெய்லி காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பல்ல பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எனாமல்ஸ் ஃபுல்லாக கார காரையாக இருக்கும். அது காரணம் இந்த அட்ரினல் இன்சஃபிஷியன்ஸ் தான். ஸோ ப்ளீஸ், தினமும் காஃபி குடிக்காதீங்க, எப்போயாச்சும் குடிக்கலாம், தப்பு இல்லை. அப்படி நீங்கள் ரெகுலராக குடிக்கிறீங்கன்னா ஓரளவு கொஞ்சமாக குடிங்க, நிறையா குடிக்காதீங்க, கம்மியாக ரொம்ப கம்மியாக குடிச்சிக்கிட்டு, அதுவும் சாப்பிட்ட பின்னாடி அது சிறந்தால் கொஞ்சமாக குடிச்சுக்கோங்க. ஆனால் அதிகமாக காஃபியை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும், மெயினாக இந்த அடிசன்ஸ் டிசீஸ் சொல்லலாம்.